ரேஷன் கடை தேர்வாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணர் கூட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்று அல்லது நாளை வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கூடுதல் அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து இப்போ தான் வந்து இந்த ரீசெண்டாக இந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து இந்த பணியிட மாறுதல் தொடர்பாக ஜீவோ வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது உடனடியாக வந்து பெருநகர மாவட்டங்களில் வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த ஒரு சில மாவட்டங்கள் சின்ன சின்ன மாவட்டங்கள் எல்லாம் வந்து நேற்றுக்கு முந்தினம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இன்று அல்லது நாளை பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நாட்களில் வந்து தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்துக்குமே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து வில்லேஜஸ் மாதிரி வந்து தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லோரும் எப்போவோ பண்ணியிருப்பாங்க. வில்லேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு தென்காசி தூத்துக்குடி இந்த மாதிரி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு நாட்களில் வந்து பிரித்து பிரித்து வந்து ரிசல்ட் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ரேஷன் கடைக்கு அப்படி கிடையாது, ஒரே நாட்களில் வந்து தமிழகத்திற்கு 38 கடைக்கும் வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு கிடையாது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணுறது வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால வந்து இப்படி வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா வந்து தனித்தனியாக விட்டால் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வில்லேஜஸ் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்னாடி போயிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஒரே நாட்களை விட்டுட்டா அப்படின்னா வந்து யாருக்குமே எந்த இஷ்யூ கிடையாது, அடுத்தடுத்த வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்க மாதிரி வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பணியிட மாறுதல் ப்ராசஸ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து இப்போ முன்றாணையத்து தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து கூடிய விரைவிலேயே வந்து எல்லா ப்ராசஸுக்கும் உண்டான இது எல்லாமே முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசல்ட் வந்து எதன் மூலமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக வந்து கூட்டுறவு வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனி வெப்சைட் இருக்குது. இதே மாதிரி தான் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்கமான முறைகேடுகள் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 to 6 லட்சம் வரைக்குமே அமௌண்ட் வாங்கிட்டு தான் வந்து ஆட்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு எக்கச்சக்கமான இது வந்து பரவிட்டுருக்கு. ஆனால் வந்து இதுக்கு எல்லாமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்திங்கன்னா வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு எல்லா உண்மையுமே வந்து தெரிய வரும். அது வரைக்கும் வந்து எதுவுமே தெரியாது. நம்ம சேனலுக்கு புதிய நம்மளால் அந்த மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.